ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட்ஸ். மாட்டுப்பொங்கல்னுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் செஞ்சு வீட்டு தெய்வத்துக்கு படையல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் மாட்டுப்பொங்கல் சனிக்கிழமை வந்துருச்சு. நம்ம வீட்டில் சனிக்கிழமை எப்போவுமே நான்வெஜ் செய்ய மாட்டோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் மீன் குழம்பு வச்சுட்டு வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கியிருக்கோம். இந்த சண்டே லாக்டவுன் தான், இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து இந்த மீன் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா புல்லு கெண்டை. கெண்டை மீனில் ஒரு வெரைட்டி மீன் இது. இந்த மீன் வந்து வெறும் புல்லு மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மீன் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல உயிர் மீன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 கிலோ மீன். பக்கத்து வீட்டு பாட்டி தான் இப்போ இந்த மீனை க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே இந்த மாதிரி தவிடு போட்டுக்கிறாங்க. சாம்பல் இல்லைன்னா தவிடு போட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சி அறியும் போது அது வலிக்கிட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மீனில் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி இந்த தலையும் வாழையும் பிடிச்சிக்கிட்டு இந்த செதில் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். அருகாமனை நல்லா ஷார்ப்பாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம். அடுத்து தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்க இந்த செவில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தலையை தனியாக கட் பண்ணிட்டு வாழையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த மீனை இப்படியே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு பீஸ் பண்ணிக்கலாம். மீன் வந்து கழுவுறதுக்கு நமக்கு நிறைய தண்ணி வேணும். வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துக்கு பாய்க்கிற அந்த மோட்டரை போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணி துவைக்கிற கல்லில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அப்போ நமக்கு அது மேலே இருக்க அந்த செதில் எல்லாம் போயிடும். அப்புறம் அந்த மீன் மேலே வளவளன்னு இருக்கும் அந்த வளலையெல்லாம், அதெல்லாம் போயிடும் நல்லா. அதே மாதிரி இந்த தலையையும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன மீனாக இருந்தால் முழு தலையை அப்படியே நம்ம அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். பெரிய தலையாக இருந்தால் 2 இல்லைன்னா 3 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் தலையும் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி அது மேலே இருக்க கருப்பாக உள்ள அந்த லேயர்லாம் எடுத்துடணும்.
இப்போ இந்த மீனுக்குள்ளே இருக்கிற அந்த குடலை கட் பண்ணி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான், இப்போ இந்த மீனை நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது வேக வைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி இந்த உள்ள கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டோன்னா நமக்கு சூப்பராக மீன் கிளீனாக ரெடி ஆகிடும். மீன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மீன் கிளீன் பண்ணிடலாம். இன்னொரு டைம் எப்போயாவது உங்கள் வீட்டில் மீன் கடையிலே கிளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக மீனை கிளீன் பண்ணிடலாம். வேறு ஒரு வீடியோவோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.